நான் சமயத்தில் என்ன விதமான செய்தி வேண்டும் என்று கேட்டு அதையும் கூட ஆண்டவர்தான் அப்படி மக்களிடத்தில் கேட்க சொல்கிறார் என்று கேட்டு நான் செய்தி அளித்ததும் உண்டு. அதன் பிரகாரமாக சமீபத்தில் ஒருவரிடத்துல எந்த விதமான செய்தி எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது கடைசி கால எழுப்புதனின் விளக்கம் அல்லது செய்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சற்று ஆழ்ந்த விதமாக யோசித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நூற்றாண்டு காலத்திலும் பல கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, உலக போர்கள் வந்திருக்கிறது, 19வது நூற்றாண்டிலும் கூட ஹிட்லரின் ஆட்சி காலம் வந்தது, பல அழிவுகள் உலகமெங்கும் வந்த பொழுதிலும் மக்கள் இதோ இறுதி காலம் வந்துவிட்டது என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இறுதி காலம் வரவில்லை. இறுதி காலம் வருவதற்கான அறிகுறிகள் எல்லாவற்றையும் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் பார்த்தால் நாம் இறுதி காலத்திற்கு முன்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம், அந்த காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த அந்திக்ரிசு வருவதற்கான காலங்கள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த காலகட்டத்தில் இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கொள்ளை நோயின் மத்தியிலே இருக்கிறோம், 3வது அலையிலே நாம் உயிர் தப்பி பிழைப்போமா என்பது தெரியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் திருவழிப்பாட்டின் நூலை எடுத்து எப்படி அவன் பார்க்க இருப்பான், என்ன செய்யப்போகிறான் என்பதையெல்லாம் மனப்பாடமாக தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆன்மாவை அவன் இழப்பானெனில் அனைத்தும் வீணிலும் வீணாகி விடுகிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்தை பார்க்கையிலே அது கடைசி காலத்தை நோக்கி செல்கிறது. அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிற பல மோசமான தீய விஷயங்கள் இனி மிகுதியாக வளர்ந்து கடைசி காலகட்டத்தை அடையவிருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த தீமையான காரியங்கள் அதிகமாகிவிட்டதா என்று பார்த்தால், நானும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இந்த கொரோனா காலத்தில் இந்த 2 வருடங்களில் நிறைய ஒரு விஷயத்தில் பலத்த விதமான ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடிகிறது. திடீரென்று ஒரு வகையான மாற்றம் மக்கள் மத்தியிலே இருப்பதை நான் காண முடிகிறது. ஆகவே அந்த கடைசி காலத்தை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியான செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கிறோம். அவ்வகையான ஒரு மாற்றம் நம் வாழ்விலே வந்திருக்கிறதா, நம் உள்ளத்திலே வந்திருக்கிறதா, நாம் பார்க்கிற மனிதர்களிடத்திலே தெரிகிறதா, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டால்தான் தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலே நீங்கள் அந்த கடைசி காலத்தின் வம்சாவளிகளை நீங்கள் உங்கள் வழிகள் தேர்ந்தெடுக்கப் போகிறது. நீங்கள் தவறான வழியை எடுத்தால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் அப்படியாகவே தேர்ந்தெடுக்கப் போகிறது. நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பிழைத்து கொள்வீர்கள். ஆகவே இந்த செய்தி மிக மிக முக்கியமானது. உங்களுடைய ஆத்மத்திற்கு முக்கியமானது, உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியமானது. ஆகவே இந்த இறை செய்தியை கேட்பதற்கு நாம் செவிமடுக்க ஆயத்தமாகலாம். இந்த செய்தியில் சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக எழுதி வைத்து கொள்ளுங்கள், நோட்ஸ் எடுங்க, அதை அடிக்கடி தியானித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், நம்மை தயாரித்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையிலே நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படும்படியாகும். உம்முடைய இறை வார்த்தையை மாத்திரமே நாங்கள் தியானித்து அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இதோ அந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகளை நாங்கள் மறைப்பொருளை எடுத்து புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள இதோ இந்த இடத்துல என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்தாவியானவர் தாமே, உங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் இருந்து நாம் சில காரியங்களை கேட்கிறோம்,
ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அது கண்டிப்பாக மற்றவர்கள் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற தவறுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிற தவறுகளையும் இரண்டாக கண்டிப்பாக பிரித்து காட்டக்கூடியது. நம்மிடத்திலும் இருக்கிற தவறை சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வேண்டும். பிரித்து காட்டும் இறைவார்த்தை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் உள்ளத்தில். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்திலும், ஜூம் ஆப் யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இதோ பேசுவாராக. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற பகுதியானது லூக்காஸ் 18 பார்க்க போகிறோம். இந்த 18 இரண்டு ஓமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் ஓமையை நான் சற்று வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது ஓமையில்தான் நாம் அதிக நேரம் செலவழிக்கவிருக்கிறோம். முதல் ஓமை என்னவென்று பார்த்தால், முதல் 1-10 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மிக அழகாக ஒரு மறைப்பொருளாக ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்னவென்றால், ஒரு ஏழை பெண் இருந்தால் அவளுக்கு நீதி தேவை இருந்தது. அதனால் அவள் ஒரு நீதிபதியிடத்திலே சென்றாள். நீங்கள் செய்தியை கேட்கும் போது செய்தியை கேளுங்க முதல்ல. அதை மறைப்பொருள் ஓமையெல்லாம் எழுத முடியாது. இந்த இடத்துல உள்வாங்கி கொள்ளுங்கள். உள்வாங்கி கொண்டதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் எழுத முடியாது. நோட்ஸ் ஆஃப் லெசன் மாதிரி. ஒரு விதவை இருக்கிறாள், அவளுக்கு நீதி தேவையாக இருக்கிறது. அவளுக்கு எதிராக யாரோ ஒருவர் தீங்கு இழைத்திருக்கிறார்கள். அதனால் அவள் நீதிபதியிடத்தில் செல்கிறாள். இயேசு மிக அழகாக அந்த நீதிபதியை பற்றி விவரிக்கிறார். அந்த மனிதனோ கடவுள் பயம் இல்லாதவன், மனிதர்களையும் மதிக்காதவன். ரெண்டு பேரையுமே மதிக்கிறது இல்லாமல் யாருக்கும் எந்த வகையான ஒரு பரிவு, இரக்கம், அன்பு எதையுமே காட்டாத ஒரு ஆளாக இருக்கிறான். அவன் நேரத்திற்கு எதையும் செய்வதில்லை. மீண்டும் மீண்டும் இந்த விதவை வரும்பொழுது அவன் அவளுக்கு நியாயம் செய்யாது இருந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாளில் அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, இவளுக்கு நாம் நியாயம் செய்யவில்லை என்று சொன்னால் இவள் மீண்டும் மீண்டும் நம்மிடத்துல வந்து உயிரை வாங்கி விடுவாள் என்று நினைத்து அவளுக்கு நியாயம் செய்கிறான். இயேசு அன்றைய காலகட்டத்தில் மக்களை பார்த்து சொல்கிறார், ஒரு நீதிபதி கடவுள் பயமோ அவன் உள்ளத்தில் பயமோ இல்லாத ஒருவனே ஒரு கட்டத்தில் மனம் இறங்கி அந்த விதவைக்கு உதவுகிறான். அப்படிப்பட்ட இதயம் இல்லாதவனே செய்யும் பொழுது உங்களை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? 7 பார்க்கலாம். தாம் தேர்ந்து கொண்டவர்கள், தாம் என்று சொல்லப்படுவது கடவுளைத்தான் குறிக்கிறது. கடவுள் சிலரை தேர்ந்தெடுத்து கொள்கிறார் இந்த உலகத்தில். அப்படி தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? இந்த கேள்வியை பார்க்கிற பொழுது தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் கடவுளை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம் என்றால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. கடவுளுடைய கிருபையினால்தான் நாம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க முடிகிறது. அப்படி என்றால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? கடவுள் கண்டிப்பாக செய்வார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூப்பிடும் பொழுது செய்வார் என்று சொல்கிறார். அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? அவர்களுக்கு உடனடியாக செய்வார். மிக அருமையான வார்த்தைகள். கடவுளுடைய அருளை பற்றி, அவருடைய இரக்க குணத்தை பற்றி, பரிவை பற்றி தெளிவாக சொல்கிறார். காலம் தாழ்த்த மாட்டார், கூப்பிட்டால் பதில் அளிப்பார். மிக நன்றாகத்தான் இருக்கிறது இதை கேட்கிற பொழுது. அப்படித்தானே, சரியா தானே இருக்குது எல்லாமே? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது, கூப்பிட்டால் பதில் தருவேன் என்ற வார்த்தை இருக்கிறது, காலம் தாழ்த்துவாரா என்ற வார்த்தை இருக்கிறது, விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். விரைவில் அப்படிப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதி வழங்குவார். இந்த இடத்தையெல்லாம் இந்த வசனத்தை எல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது அது கடவுளுடைய தன்மையை குறிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். விரைந்து பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கு நீதி வழங்குபவராய் இருக்கிறார். வழங்காமல் இருப்பாரா என்று கேட்பது எல்லாம்
தேவரை பற்றி சொல்லுகிறது, கடவுளுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறது. ஆனால் அவர் இறுதியாக சொல்கிறார், தாம் தேர்ந்து கொண்டப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அல்ல பகலும் கூப்பிடும் பொழுது கடவுள் பதிலளிப்பார். ஆயினும் மானிட மகன் வரும் பொழுது, அவருடைய காலத்தில் ஆண்டவர் வருகிற பொழுது, ஏற்ற காலத்தில் கடவுளுடைய இரண்டாம் வருகை வருகிற பொழுது, மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று சொன்னார். கடவுள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார், கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார், மக்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், மக்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றே நினைத்து கொள்வார்கள், எல்லாம் கிடைக்கும், நாம் சரியான ஆட்களே என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மக்களிடத்திலே நம்பிக்கையை காண்பாரோ என்று கேட்கிறார். மக்கள் ஒருவரிடத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நம்பிக்கை என்பது எது? கடவுள் மீது நம்பிக்கையா? இல்லை. கடைசி கால எழுப்புதலுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அனைவரும் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். கடைசி 3.5 வருட காலம்தான் அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். அதற்கு முன்பாக வரை ஒரு பெரிய எழுப்புதல் எழும்பும், எல்லோரும் கடவுளை தேர்ந்து கொள்ளும்படியாகும். இன்றைய காலகட்டத்திலிருந்தே அந்த எழுப்புதல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்கோ இருக்கிற அனைவருக்கும் இன்றைக்கு அபிஷேகம் பொழியப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. கடவுளை தேடுகிற மக்கள் இருப்பார்கள், ஆனால் எந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள்? மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ. மண்ணுலகிலே நம்பிக்கை ஒரு மனிதனை நம்ப முடியாத அளவிற்கு, மனிதர்கள் நம்ப முடியாத அளவிற்கு அவர்கள் உருமாறிக்கொண்டே இருக்கிறவர்களாய், உண்மையில்லாத மனிதர்களாய் மாறியிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் கடவுளாகவே இருந்து கடைசி வரைக்கும் பராமரிப்பார். ஆனால் மனிதர்களோ யார் ஒருவருக்கும் நம்பிக்கையோடு இருக்க மாட்டார்கள். இதுதான் கடைசியிலே ஆண்டவர் வரும்பொழுது நடக்க போகிற காரியம் என்று சொல்லுகிறார். அது கடைசி நாட்களில் அந்த நேரத்தில் தான் நடக்குமா? கிடையாது. காலங்கள் ஆரம்பித்து விட்டது, காலங்கள் ஆரம்பித்து விட்டது. அதுவும் என்னுடைய பயணம் 13 வருடங்கள் நான் வந்திருக்கிறேன். யோசித்து பார்க்கையிலே இந்த 2 ஆண்டுகளில் நான் காணுகிற மக்களிலே நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை எதில் பார்க்கிறேன் என்று சொன்னால், நம்பிக்கையோடு இவர்கள் நல்ல மனிதர்கள் என்று நினைத்தவர்கள் யாரும் இன்றைக்கு நல்ல மனிதர்களாக இல்லை. இன்றைக்கு நம்பிக்கையை இழந்து போகும்படியான மனிதர்களை இன்றைக்கு என் கண்கள் கூடாக நான் நிறைய பார்க்கிறேன். இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் எதில் வந்திருக்கிறது என்று சொன்னால், நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதிலும், நிறைய மக்கள் கடவுளை அறிந்து கொள்வதிலும், நிறைய மக்கள் விவிலியத்தை வாசிப்பதிலும், நிறைய மக்கள் ஊழிய காரியங்களில் வருவதிலும், நிறைய மக்கள் பங்குகளில் நிறைய காரியங்களை செய்வதிலும், நிறைய ஜபங்களை ஏறெடுப்பதிலும், ஒன்றாய் சேர்ந்து இருப்பதிலும் நிறைய நீங்கள் வெளி வேஷமாய் நீங்கள் காணுவீர்கள். ஆனால் உள்ளோ அவர்கள் கொஞ்சம் தெரிந்து கொண்டாலே தனக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் யார் ஒருவருக்கும் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாய் மாறுவார்கள். இது கண்கூடாக சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். உங்களுடைய கண்களுக்கு அது தெரிகிறதா என்று தெரியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமீப காலத்தில் 1 வருட காலம், 1.5 வருட காலம் நினைவு கூர்ந்து பாருங்கள். நீங்கள் யாரிடத்திலாவது ஏமாந்திருப்பீர்கள்? நம்பிக்கைக்குரிய நபர் என்று நீங்கள் பழகி இருப்பீர்கள், நம்பிக்கைக்குரியவர் என்று பணம் கொடுத்திருப்பீர்கள், உங்களுடைய சொந்தத்தில் நம்பிக்கைக்குரியவர் என்று ஒருவர் இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு அவர்களை குறித்து நீங்கள் ஏமாற்றமடைந்தவர்களாய் இருப்பீர்கள். 2 பக்கமும் உண்டு நியாயங்கள். 1, நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் யாருக்காவது ஏமாற்றத்தை கொடுத்தவர்களாகவும் இருப்பீர்கள். இறைவார்த்தை இதை பற்றி அதிகமாக அல்ல, நம் உள்ளத்திலே நாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை குறைபாடாக இருந்திருக்கிறோம் என்பதையே இன்றைக்கு பேச வருகிறது. நிறைய இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாய் நாம் இன்றைக்கு இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெளி வேஷங்கள் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஊழியக்காரர்களாக இருக்கலாம், கடவுளை தேடுபவர்களாக இருக்கலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் அடியிலே, அடி மாத்திரத்தில் என்ன இருக்கும் என்று சொன்னால், இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஏன் இதை சொல்கிறேன், எதை வைத்து சொல்கிறேன்? ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தையிலிருந்து சொல்கிறேன். லூக்காஸ் 18:1-9 ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் எல்லோருக்கும் செய்வார், கேட்கிறவர்களுக்கெல்லாம் கொடுப்பார், கடவுள் கடவுளாகவே இருப்பார்.
ஆனால் மனிதர்களிடத்திலே நம்பிக்கையை பார்ப்பாரோ? நம்பிக்கை துரோகங்களைத்தான் அவர் நிறைய பார்ப்பார். முக்கால்வாசி அல்ல, 95% மக்கள் நம்பிக்கை கொள்ள முடியாதவர்களாய் மாறிப்போவார்கள் அன்றைய காலகட்டத்தில் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தத்தை பின்வரும் ஓமையிலே மீண்டுமாய் சொல்கிறார். பரிசேயரும் வரி தண்டுவரும் பற்றிய ஓமை ஒன்றை சொல்கிறார். இந்த இடத்திலேயே இந்த ஓமையை நான் சிறிய வார்த்தைகளில் உங்களுக்கு முதலாவதாக விளக்கி சொல்லிவிடுகிறேன். அதன் பிறகாக இதை நாம் வாசித்து பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஊமையாக சொல்கிறார், ஒரு பரிசேயர், அதாவது கடவுளை தேடுபவர், அதிகாலையில் தேடுபவர், 5 முறை ஜெபிப்பவர், பல சட்டதிட்டங்களை கடைபிடிப்பவர், கடவுளுக்கு ஏற்றார் பல நடப்பவர், தேவாலயத்தில் இருப்பவர், தேவாலயத்தில் கற்பிப்பவர் என்று கடவுளை சுற்றி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்ட ஒரு பரிசேயர். கடவுளோடு தான் இவர் இருக்கிறார் என்று மக்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக ஒரு பரிசேயர் இருக்கிறார். இன்னொருவரோ, சரியான தொழில் அல்ல அது, அது மற்றவர்களுடைய பணத்தை பிடுங்குகிற ஒரு தொழில், வரி தண்டுபவர். ஆகவே மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர் இல்லாத ஒரு மனிதர், மக்கள் மத்தியிலே மிக நல்ல பெயரை எடுத்த ஒரு மனிதர் என்று இரண்டு பேரும் கடவுளிடத்தில் போய் ஜெபிக்கிறார்கள். ஒருவரோ சொல்கிறார், ஆனால் அவர் சொல்வதை பார்க்கும் பொழுது மிக சரியானது போலவே இருக்கிறது, சரியானதாகவே இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பரிசேயன் சொல்கிறான், கடவுளே நான் கொள்ளையர், அவன் கொள்ளையடிக்கலை, தேவாலய பகுதியில் தான் சுற்றிட்டு கிடக்கிறான், நான் கொள்ளையர் அல்ல, நேர்மையற்றதாய் நான் இல்லை, விபச்சாரம் செய்யவில்லை, மற்ற மக்களை போல் அல்லாமல் நான் விபச்சாரத்துக்கு போகிறதில்ல, ஏன்னா கடவுளுக்கு நான் பயப்படுறேன், நான் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நான் மற்றவர்களிடத்தில் வரி தண்டுபவன் கொள்ளையடிக்கிறான், நான் அந்த மாதிரில யாருக்கிட்டே போய் அவனோட பணத்தை நான் கொள்ளையடிக்கலை, மற்ற மக்களை போல நான் அல்ல, வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி நான் அப்படிலாம் இல்லாண்டவரே, அதனால நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்கிறான். அவருடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அவன் கடவுளுக்காகவே காலையிலேருந்து 5 முறை ஜெபிக்கிறான். அவன் தன் வேத வசனங்களை கற்று தீர்க்கிறான். அவன் கடவுளுக்கு 5வது போல எல்லா காரியம் செய்கிறான். அதனால் கடவுள்கிட்ட போய் சொல்கிறான், நான் மற்றவங்க போல இல்லை, இல்லை, நான் அந்த தவறு செய்யாமல் சரியாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். பார்க்கையிலே அவன் சொல்வதை பார்த்தால் சரியாகத்தான் இருக்கிறது, அவன் விபச்சாரம் செய்யவில்லை, அவன் களவாடவில்லை, அதனால் அவன் சொல்கிறான் என்று வருகிறது. வரி தண்டுபவன், அதாவது ஒரு இடத்துல போய் அடாவடியாக பணம் கொடுக்காவிட்டாலும் அதை எப்படியாவது வாங்கி தீர்க்க வேண்டும், அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும், அதனால் பல வரைமுறைகள், அராஜக வழிமுறைகள் இருக்கலாம், அப்படியெல்லாம் செய்து தான் பணம் வாங்குபவன் இந்த வரி தண்டுபவன். வரி தண்டுபவனா அந்த இடத்துல வருகிறான். ஆனால் மீண்டும் அந்த பரிசேயன் சொல்கிறான், அவன் செஞ்சதெல்லாம் சரியான காரியம்தான், பாருங்க வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், சரிதானே? மற்றவர்களை விட பரிசேயன் சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கிறான். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 1/10 நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். நீங்க சாதாரணமா பாருங்க, உங்கள் உள் மனசில் ஆள் மனசுலேருந்து நீங்கள் கேளுங்க, 1/10 நம்ம கொடுக்குறோமா? ஆமாம், கரெக்டாக கொடுக்குறோம். நம்ம அப்பப்போ உபவாச ஜபம் இருக்கிறோமா? ஆமாம், கடவுளுக்கு பயந்து நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன விபச்சாரமாக செய்கிறோம்? கிடையாது. நம்ம யார்ட்டையாவது கொள்ளையடிக்கிறோமா? கிடையாது. அப்பாடி, நம்ம இந்த அளவுக்காவது கடவுள் நம்மளை வச்சுருக்கிறாரு, நன்றி செலுத்துக்கிறோம். நம்ம சொன்னது இல்லையா, ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொருவரும் நம்ம சொல்லியிருக்கிறோம், இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. முதல்ல நான் இதில் எல்லாம் சரியாக தான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த பரிசேயன் சொன்ன வார்த்தைக்கும் நம்ம சொல்கிற வார்த்தைக்கும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது. அதை முதல்ல உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் மாறுபாடு கருத்தே கிடையாது. முதலாவதாக அந்த இடத்துல வரி தண்டுபவன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், தொலைவில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் அவன் சொல்கிறான், கடவுளே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் செய்கிறது தவறாக தான் செஞ்சிட்ருக்கேன், நான் என்னுடைய தவறு எது, நான் செய்கிற நன்மைகள் எது, என்னுடைய தவறுகள் என்னவெல்லாம் நடக்குது, என்னுடைய தவறு நிமித்தமாய் அந்த குடும்பங்கள் எப்படி பாதிக்கப்படுது, அதுதாங்க உணர்வு. முதல்ல அதுதான் உணர்வு. அவனுக்கு தான் செய்கிற தவறும் அந்த தவறு நிமித்தமாய் மற்றவர்களுக்கு ஏற்படுகிற இடைஞ்சல்களையும் அவன் அவர் அறிந்திருந்தான். அதனால தான் அவன் சொல்கிறான், மார்பில் அடித்து கொண்டு சொன்னான், பாவி நான், அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டான், பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று சொன்னான். இயேசு அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இன்றைய காலகட்டத்தில் ஏமாந்து தான் போய்கொண்டிருக்கிறோம். நாம் வரி தண்டுபவரை போல
நம்முடைய தவறுகளும் நம்முடைய தவறுகளால் மற்றவர்களுக்கு ஏற்படுகிற இடைஞ்சல்களையும் நாம் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாக பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், கடவுள் பணியை செய்கிறோம், விவிலிய வாசிப்பை அதிகப்படுத்தி இருக்கிறோம், நிறைய தெரிந்த காரியங்களையெல்லாம் மற்றவர்களிடத்தில் பேசுகிறோம். அப்படி என்றால் பரிசேயர் எல்லாம் செய்தான், நாமும் அதே செய்திருக்கிறோம், என்ன இடத்து எந்த இடத்தில் தவறு? ஏனென்றால் இதை நான் சொல்லவில்லை, ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். பரிசேயன் அல்ல, வரி தண்டுபவனே கடவுளுக்கு ஏற்புடையவனாகி திரும்புகிறார். ஏன்? மீண்டுமாய் இந்த பகுதியின் முதல் வார்த்தைக்கே திரும்புவோம். 9 வசனத்திலே முதல் வார்த்தை அதற்கான பதிலை தருகிறது. தாங்கள் நேர்மையாளர்கள் என நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி, அவனவன் நம்பிக்கை அது, அவனவனுடைய எண்ணம் அது, அவனவன் தன்னை உயர்த்து கொள்ளுகிற வேலை இது. தான் நேர்மையாளன் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு சொல்வது. பரிசேயன் தான் நேர்மையாளன் என்று தன்னைத்தானே நம்பினான். இன்றைய காலகட்டம் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படின்னா, நான் நேர்மையாளன் என்று நம்புகிறான். நான் என்ன கொலையாக செஞ்சேன், நான் என்ன யார்கிட்டையாவது கலைச்சேனா, நான் எங்கேயாவது போய் சண்டைப்பட்டேனா, நான் ஒழுக்கமாக காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன், நோன்பு இருக்கிறேன், பத்தில் ஒரு பங்கு கொடுக்குறேன், ஒழுக்கத்தில் இருக்கிறேன், நான் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன். நாமும் இதே ஜெபத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் மாறவே இல்லை. இதுலேருந்து வரித்த உண்டர்மன்ட்ட போல நம்ம இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இந்த மக்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தலைமுறையினர் வளர்வார்கள், இவர்களிடத்துல நான் நம்பிக்கையை காண்பேனோ என்று சொன்னார். இவர்கள் நம்பிக்கைக்குரிய மக்கள் அல்ல என்று சொன்னார் இந்த இடத்துல. ஏனென்றால் இந்த முந்தைய வசனத்திலே நான் மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பேனோ என்று சொல்லிவிட்டு யாரிடத்திலே நான் நம்பிக்கையை காண முடியாது என்பதைத்தான் அடுத்து வருகிற வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நம்பிக்கை, தன்னைத்தானே நம்புகிற மக்கள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். நான் நேர்மையாளன் என்று நம்புகிற மக்கள் இறுதியாக அந்த யார் வீடு திரும்புவார்கள் ஆசீர்வாதத்தோடு என்று சொல்லி முடிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தம்மை தாமே உயர்த்தி கொள்பவர் தாழ்த்த பெறுவர். நான் எல்லாம் 10 ரூபாய் கரெக்டாக கொடுக்குறேன்பா, தன்னைத்தானே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்த பெறுவான். நான் கடவுளுக்கு ஏதாவது ஒரு வகையில் செஞ்சிருவேன்ப்பா, ஒரு பணி நான் செஞ்சிட்ருக்கேன், தன்னைத்தானே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்த பெறுவான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தம்மைத்தாமே தாழ்த்துவோர் மட்டுமே உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, அந்த காலகட்டம் தற்பொழுது ஆரம்பித்து விட்டது. தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட மக்கள் இன்றைக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது நீங்களும் அநேக பேரை நீங்கள் நினச்சி பார்க்கலாம், நம்பிக்கைக்குரிய மக்கள் என்று நீங்கள் நினைத்தீர்ப்பீர்கள். எதை வைத்து நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நினைத்தீர்கள்? நேர்மையாளர்கள் என்று நம்பி, அவர்கள் இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், நல்ல விதமாய் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், அதனால் நல்லவர்கள் என்று நினைத்து நீங்கள் எதை செய்கிறீர்களோ இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இல்லை இன்றைய காலகட்டத்தில். அதே சமயம் உலகம் உங்களை உள்ளடக்கியது, நம்மை உள்ளடக்கியது தான் உலகம். அப்படி என்றால் கடவுள் மண்ணுலகத்தில் நான் நம்பிக்கையை காண மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது நம்மிடத்திலும் அந்த நேர்மையாளர்கள் என்று நம்பி நம்பிக்கை இல்லாத தன்மை இன்றைக்கு வளர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட வளர்ப்பு வருகிறது என்று தெளிவாக சொல்கிறேன். அநேக மக்கள் இதில் விழுந்து கிடக்கிறீர்கள். இனி வரப்போகிற ஜென்ரேஷன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படியாக வளர்ப்பீர்கள், உங்கள் குடும்பங்கள் அப்படியாக மாறும். ஏனென்று சொன்னால் சில வார்த்தைகள் இருக்கிறது, எனக்கு அதிக நேரமில்லை என்று சொல்வார்கள். நேரமில்லை என்று சொல்லும் பொழுது உறவுகளை மதிக்க மாட்டார்கள்,
மனிதர்களின் அன்பை மதிக்க மாட்டார்கள். தனக்குன்னு ஒரு சின்ன லாடம் கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அதிலே ஓடுவாங்க, தசை தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதை சொன்னாலும் காதிலே விழாது, தனக்கு நேரமில்லை என்று சொல்வார்கள். தான் நேர்மையாளர் என்று நம்பி ஓடுவார்கள். சிலர் பல உறவுகளை முறிப்பார்கள், ஆனால் எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, தன்னிடத்தில் தவறு இல்லை என்று சொல்வீர்கள். உங்களை தான் நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தான் நான் சொல்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் தவறு, தான் இடத்துல தவறே இல்லை என்று உங்கள் உள்ளம் சொல்ல ஆரம்பித்திருக்கும். மற்றவங்கிட்ட தான் பிரச்சனை, ஆனால் நான் சரியாக கடவுளுடைய காரியத்தில் நிற்கிறேன் என்று பெருமை கொள்ள வைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேர்மையாளர்கள் என்று நம்பி ஏமாந்து என்று சொல்லலாம் அந்த வார்த்தையை. சமீப காலங்களிலே நான் நிறைய மக்கள், கடவுளை அறிந்திருக்கிற மக்கள் கூட மேலிருந்து சொத்துன்னு கீழே விடுகிறத பார்க்குறேன். அந்த காலங்கள் ஆரம்பித்து விட்டதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். தம்மை தாமே உள்ளத்திலே உயர்த்த ஆரம்பிக்கிற ஒவ்வொருவனும் ஒரு காலகட்டத்தில் விழுந்து போவான். தனக்கு நிறைய ஜபம் செய்ய தெரியும் என்று நினைத்தீங்கன்னா நீங்கள் விழுந்து போவீங்க. நான் கொஞ்ச நாள் வந்து பைபிளை படிக்க ஆரம்பித்து எனக்கு ஒரு போதகரம் எனக்கு எதையும் சொல்லித்தர வேணாம், எனக்கு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீ சீக்கிரமாக விழுந்து போக ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். நீ நேர்மையாளன் என்று நம்பி எனக்கு இங்கே இருந்தால் தான் நான் வாய்ப்பு இல்லை, நான் வீட்டில் உட்காந்தே நான் ஜெபம் படித்து நான் ஆண்டவரோட இருப்பேன்னு பேச ஆரம்பிக்கிறேன். நீ நேர்மையாளன் என்று நம்பி உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் நம்பியிருப்பீங்க, அந்த பக்கமும் இருக்குது, ஏமா அந்த கதையும் இருக்குது உங்ககிட்ட. நீங்கள் நம்பியிருப்பீங்க, அவங்க நல்லவங்கன்னு நம்பியிருப்பீங்க, ஒரு காரியத்தை சொல்லியிருப்பீங்க, அவங்க உலகத்துக்கு பூரா சொல்லியிருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். பணம் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன்னு கேட்டிருப்பாங்க, நம்பி கொடுத்துருப்பீங்க, அவங்க இன்றைக்கி எங்கே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் நிறைய காரியங்களை அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க, திரும்பி கூட பார்க்காம நன்றியே இல்லாமல் அந்த மக்கள் போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி. ஆனால் அவங்கக்கிட்ட போய் வேர்ஷன் கேளுங்களேன், தான் நேர்மையாளன் என்று நம்பி நான் போகிற பாதை சரி என்று சொல்வார்கள். எது சரியான பாதை, எது தவறான பாதை, மக்களுக்கு இனி கண்கள் தெரியாது, குருடாக்கப்படும். இனி இன்றைக்கி குருடான மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் நீங்கள் என்றைக்கு உங்களை தாழ்த்தி கொள்ளலையோ, சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியலையோ, நான் ஒவ்வொரு நாளும் நான் தவறில் இருக்கேன், நான் பாவியாக இருக்கிறேன், நான் எங்கே தவறுன்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க முடியாத காதுகளுக்கு போகிறீங்களோ, நீங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி உயர்த்தி கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கிறது அர்த்தம். தம்மை தாமே உயர்த்துபவர்கள் கண்டிப்பாய் கீழே விழுந்து போவார்கள். தங்களை நேர்மையாளர்கள் என்று அடிக்கடி நம்புபவர்கள் கீழே விழுந்து போவார்கள். நான் மற்றவங்கள போலையாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சினா அந்த பரிசு எனக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை, நீ அந்த இடத்துல தான் நிற்கிறேங்கிறத புரிஞ்சுக்க. அந்த பரிசுன்னு சொன்னால் நான் மற்ற மக்களை போலவா நான் இருக்கிறேன் என்று கடவுளிடத்துல போய் பேசும்படி அவனுக்கு தைரியம் இருந்தது. இன்றைக்கு அந்த தைரியம் அநேக மக்களுக்கு இருக்கிறது. நான் என்ன தப்பாக செஞ்சேன், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு இருக்குன்னு ஏன்டே சொல்கிறாங்களே, நம்ம வேலைக்கு போகிறது வரதுக்கு அதுக்கே நேரம் இல்லை சிஸ்டர், நமக்கு வம்பு தும்புக்கெல்லாம் நேரமே இல்லை, நம்ம அமைதியாக போகிறோம் வர்றோம் இருக்கிறோம் அவ்வளோதான், ஆனால் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. நம்பி நேர்மையாளர்கள் நம்பி ஒருத்தருக்கார் இந்த காலத்தில் உங்களை விட மேலே இருக்கிறவங்க, ஒரு ஞானத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா, நான் மாற்றக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குற துணிச்சல் இன்றைய காலகட்டத்தில் யாருக்காவது இருக்கா? கேட்பீங்களா நீங்கள்? உங்கள் பெற்றோர்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்களா, என்கிட்ட ஏதோ தவறு இருக்கலாம், என்ன தவறுன்னு சொன்னால் நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன், என் தப்பை நீ சொல்கிறியா அப்படி கேட்க துணிச்சல் இருக்கா இன்றைக்கி? கேட்பீங்களா யாராவது? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் தப்பு உங்களுக்கே தெரியும், உங்கள் பெற்றோர் சொல்கிற தப்பை வந்து உங்களால் மாற்றவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் துணிச்சு கேட்போம்மா, உன்னை நான் ஏதாவது நோகடிச்சிட்ருக்கேனா எனக்கு சொல்ல, எனக்கு தெரியாமல் கூட இருக்கும், நான் மாற்றிக்கிறேன், சொல்ல முடியுமா நமக்கு? அன்பார்ந்தவர்களே, நம்ம வேறு ஒரு கட்டத்துக்கு டிரான்சிஷன் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். நேர்மையாளர்கள் என்று நம்பி நம்ம எல்லாம் சரியாக இருக்கோம் சரியாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் 10 காரியங்களை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது. அது வரிசையாக நடக்கும் பொழுது
கடைசி கட்டத்தில் விழுந்து போவோம். மொத்தத்துக்கு ஆத்மத்திற்கு கேடு, ஆனால் வெளியே பார்க்க நேர்மையாளர்கள் என்று நம்பி அது நடக்க தான் போகுது. தம்மைத்தாமே உயர்த்துபவர்கள். ஏன்னா பரிசேயன் தெளிவாக சொல்லிட்டா, நான் மற்ற நபர்களைப் போலவா, நான் அந்த வரித்தண்டுபவனைப் போலவா என்று சொல்லிவிட்டான். அப்போ கம்பாரிசன் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒருவனுக்கு தான் ரொம்ப உயர்வு என்ற எண்ணம் வந்துடுது. நமக்கு கூட அப்படி தான் சமயத்தில், நம்ம என்ன கொலையாக பண்ணோம், நம்ம நல்லவங்க தான், அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே, நம்பிக்கையை காண்பேனோ என்று சொல்லுகிறாரே. நம்ம யாரையோ இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம பெற்றோருக்கா இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல நம்பிக்கை கொடுக்காத வாழ்க்கைக்கு வந்துட்டுருக்கீங்கன்னு யோசிங்க. நான் பல இடங்களை சொல்கிறேன். குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இன்றைக்கி நிறைய இருக்குது. நம்பிக்கை கொடுக்கல, நேர்மையாளன் என்று நம்பி பேப்பரில் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். பேப்பரில் நடக்கிறது எங்கேயோ பேப்பரில் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தவறுகள் இருக்குது, ஆனாலும் நம்ம நேர்மையாளர் என்றே நம்புகிறாங்க. அது இன்னொருவரை பாதிக்கிறது. அந்த இடத்துல அது புரியாது. இன்னொருவருக்கு அது மிகுந்த மனசுமையை கொடுக்கறது. அவர்களை ஏபார வைத்து கொண்டு இருக்கிறோம், அவர்களை துக்கப்படுத்துகிறோம்ங்கிற எண்ணமே இல்லாமல் நம்ம நேர்மையாளர் என்று நம்பி, அதனால தான் இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ள சிதைவு அதிகமாக இருக்குது. இச்சையான காரியங்கள் தான் நேர்மையாளன் என்று நம்பி குடிகாரன் என்ன சொல்கிறான், ஏய் அடுத்த வீட்டுக்காரன் போகிற போல் நான் என்ன சத்தப்போட்டு ரவுடித்தனமாக பண்ணுறேன், அமைதியாக வந்து குடிச்சிட்டு படுத்திருக்கேனா, என்ன இதுக்கு பிரச்சனை பண்ணுறேன். நான் நேர்மையாளன் என்று நம்பி தன்னோட தவறை இன்னைக்கு யாருமே ஒத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. இறை வார்த்தை உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறது. அதான் ஆண்டவர் அன்னை காலத்தில் சொல்லிட்டார், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னார். சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறவனும் இருப்பான். அவன் காலத்தில், அவனுடைய காலத்திலும் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் தீர்வையிலே நின்றே ஆக வேண்டும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முதல்ல எந்த காலத்திலையும் நின்றுதான் ஆகணும். உன்னிடத்திலே கடவுள் நம்பிக்கையை காண மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரின் பெயர்களா பெயரால் நான் பேய்களை ஓட்டினேன், பிரசங்கித்தேன், சுகமாக்கினேன் என்று. உலகத்தில் நீ என்ன வந்து செஞ்சுட்டு என்கிட்ட வந்தாலும் உன்னை நான் அறியேனேன்னு சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஏன், உன் மேலே நான் நம்பிக்கை இழந்து பல காலங்களாகிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மேலே எனக்கு நம்பிக்கையே போச்சு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காலங்களில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எந்த இடத்துல இருக்கோம்னு கொஞ்சம் நான் 10 காரியங்களை சொல்லும் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. முதலாவதான காரியம், சில பேருக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தனக்கு தன் வாழ்க்கையை நடத்த தெரியும். எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை நடத்த. இந்த எண்ணம் தான் முதல் அடிப்படை. அதற்கு காரணம் என்னென்னா, நானும் ஒரு பெரிய ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறதுனால பல்வேறு நிலையில் இருக்கிற மக்களை நான் வழி நடத்துகிறேன். நானும் ஒரு சின்ன வயசுலேருந்து இருக்க பிள்ளைகளை நடத்தும் பொழுது குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க. சொல்கிறத அப்படியே கேட்பாங்க, அப்படியே விசுவாசிப்பாங்க, அப்படியே நடப்பாங்க. ஆனால் 25 வயசில் என்ன ஆகும்னா, தனக்கு எல்லாம் தெரியும், தன் வாழ்க்கை தெரியும், உலகத்தை தெரியும், எல்லாத்தையும் என்னால் நடத்த முடியும். எவ்வளோ பெரிய முட்டாளுங்க, அதாவது ஒன்றாம் நம்பர் முட்டாள். எந்த வயசுக்காரங்கன்னா 25-30 இருக்கிறத முதல் முட்டாள்கள் என்று சொல்லலாம். ஏன்னா கண்ணு திறந்து வெளியே பாரு, 35, 40, 45, 50, 60, 70 எல்லா வாழ்க்கையை நடத்த முடியாமல் இன்றைக்கி வீணாய் போய் பல பிரச்சனைகளை சந்தித்து முகப்பாட்டம் அடைஞ்சு அமைதியற்ற நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அத்தனையும். நீ இப்போ தான் முளைக்கிற, எப்படி 25-30 அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருப்ப, எல்லாத்தையும் எப்படி தெரியும் உங்களுக்கு? அங்கே ஆரம்பிக்குது. 25 இன்னைக்கு ஆகுதுன்னா அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. இருக்கவே இருக்குது. 35-40 வேலை கிடச்சிருச்சுன்னா ஒரு பெரிய ஒரு மேம்பான ஒரு ஐடியா தான் இன்னைக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் வாழ்க்கையை நடத்த. யாரை இன்னைக்கு துச்சமாக தான் நடத்துகிறீங்க? நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட துச்சமாக நடத்துனீங்களா? உங்கள் பெற்றோர் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதை எப்பயோ விட்டாங்க. இது சொன்னதே கேட்காது, இது எங்கிட்ட போய் சீரழி விட்டுன்னு விடுறாங்க.
கணவன் மனைவிக்கு இடையில் தனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆள் நடத்திக்கிட்டே போகிறீங்களா? இன்னொரு ஆள் கைவிடுறாங்க, போய் தோலா கெடுக்கிட்டு போ, என்னமோ நடக்கட்டும் வாழ்க்கையில், நீ நேர்மையாளன் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாய், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு காரண காரியங்களை நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கிறீங்க. நான் அதிகாலையிலே ஜெபிக்கிறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் அடுத்தவனை போல அல்ல. இங்கே கம்பேரிசன் போயிடுது அந்த இடத்துக்கு. அதனால் நான் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ செய்கிற சரியா இல்லையான்னு இன்னொருத்தட்ட கேட்டுப்பாரு. உனக்கு துணிச்சல்றதா கேட்டுப்பாரு முதல்ல. துணிச்சல் இருக்கா முதல்ல? அந்த துணிச்சல் இன்றைய காலகட்ட மனிதர்களுக்கு யாரிடத்துலமே கிடையாது. முதல்ல அந்த துணிச்சல் இல்லாமல் போய் ஒழிச்சுக்குவாங்க, ஆனால் மற்ற நேரத்தில் பேசுவாங்க எல்லாமே. தனக்கு தன் வாழ்க்கையை நடத்த தெரியும், யாரோட ஆலோசனை எனக்கு தேவையில்லைன்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை தான் நான் சொல்கிறேன். முதலாவதான காரியம், எனக்கு என் காரியத்தை நடத்த தெரியும். ஆலோசனை வரும், பல இடத்துலேருந்து ஆலோசனை வரும், தலை ஏறவே ஏறாது. நீங்கள் இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாய் மாற ஆரம்பித்ததன் முதல் படி அது. எந்த ஆலோசனைக்கும் கட்டுப்படாத ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்கள். இரண்டாவது, கண்டிப்பாக ஒரு மனிதன் மாறும் பொழுது தனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்ய போகிற காரியத்துக்கு எவனும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஒரு நல்லது கெட்டது இருக்குன்னா, அடுத்தவன் ஏதாவது செய்யும் போது அது தவறாக இருந்தால் சுலபமாய் கண்டுபிடித்து விடுவான், உடனே செய்வான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சொல்கிறாரு, சார் எனக்கு பிஎஃப் பணம்லாம் வந்துச்சு, ஒரு 30 லட்சரூபா வந்திருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு கடை போட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொருவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு விடும், சார் உங்கள் குணத்துக்கு அது சரி வராது சார். ஏன்னா அவர் என்ன நினைப்பார், இவர் ஒரு லேசியான ஆள், சோம்பேறித்தனமான ஆள், இந்த ஆள் காசை தொலைக்க போகுது, இந்த ஆளுக்கு இவ்வளோ நாள் சுறுசுறுப்பே இல்லை, நல்லா அரிஞ்சு வச்சுருக்கிறார் இன்னொரு ஆள். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, சார் அதுவும் இந்த காலகட்டத்தில் வேணாம் சார், பொழிஞ்சு போயிடும், வேணாம் சார் அப்படின்னாரு. ஆனால் இந்த முதல் மனுஷனுக்கு எப்படி இருக்குது, தன் வாழ்க்கை தனக்கு தெரியும், தன்னால் முடியும், இவன் யார், இவனுக்கு பொறாமல் இவன் இப்படி தான் சொல்வான் அப்படின்னு நினைக்கிறான். விமர்சனங்களை, இரண்டாவதான காரியம், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் அப்படி இருக்குதா இல்லையா? நீங்கள் யாருடைய விமர்சனத்தையாக தாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? நான் திரும்பியும் சொல்கிறேன், சமீப காலத்தில் நான் பார்க்குற பெரிய வித்தியாசமானது இந்த இரண்டு மூன்றாவதான காரியங்களில் இருக்கிறது. இன்றைக்கு யாருமே தன்னை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள விரும்புவதே இல்லை. அதுக்கு இந்த உலகமும் என்ன சொல்லுது, எதுக்கு இன்னொருத்தனை விமர்சிக்கிறேன், ஓ வேலை என்னவோ அதை நீ பாரு, யார் யாரையும் தொடாத, யார் யாரையும் டீக்ரேட் பண்ணாதீங்க, யார் யாரோடைய தப்பையும் சொல்லாதீங்க. ஆமாம், எல்லாரும் நேர்மையாளர்கள் என்று நம்பி நேராக போய் குழியில் விழுக வேண்டிதான். அப்போ நேராக போய் விழுக வேண்டிதான். ஒரு சிலருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது, நாடு வந்து சொல்லுகிறது, சட்டம் சொல்லுகிறது, துணிச்சலாக சொல்லுகிறது, நீ இந்த இடத்த தப்பு செஞ்ச, காரை இப்படி அடித்த, உனக்கு ஃபைன் உண்டு என்று சொல்லுகிறது, சட்டம் சொல்லுகிறது. அதே போல தான் கடவுளுடைய இறைவாக்கினர்களும், அதுக்கு தகுதியாக இருக்கிறவங்க தைரியமாக சொல்லிடுறாங்க, உன் தவறு இது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, சட்டம் சொன்னாலும் அதுக்கு மேல்முறையீடு என்ன, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் ராத்திரெல்லாம் குடிச்சிட்டு ஓட்டுவேன், ஃபைன் என்னன்னு சொல்லி கட்டிட்டு போவேன், பிரசனுக்கெல்லாம் போக முடியாது, நீ யார் என்னை சொல்கிறது. இன்றைக்கி யார் எதற்குள்ளாகவும் அடங்குகிற எண்ணம் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாதா? எவன் என்ன என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுகிறாங்க. யூடியூப்குள்ளே டிஜிட்டல் இதுக்குள்ளே நுழைஞ்சா வாய்க்கோதபடி எல்லாம் பேசுகிறான். என்ன, எனக்கு பேசுகிற உரிமை இருக்க, நான் பேசுவேன், நானும் பேசலாம், என்னோட கருத்தையும் நான் வைக்கலாம், எவன் என்ன சொல்கிறது, எவன் என்ன சொல்கிறது, அந்த எண்ணம் வந்துருச்சு இன்னைக்கு. அது எங்கே எல்லா இடத்துக்குள்ளே பரவி பரவி வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சு. ரெண்டாவதான காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு விமர்சனம் பிடிப்பதே இல்லை. யாராவது இதை, இது இப்படி சரியில்லை, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஒன்று வியாக்கியானம் பேசுவீங்க, அதுக்கு நியாயம் கற்பிப்பீங்க, இல்லை அது ஏற்றுக்கொள்ள பிடிக்காது உங்களுக்கு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, அந்த ஆளை புறக்கணிப்பது, அந்த ஆள்கிட்ட நீ பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது இல்லை, வேணாம் எனக்கு. தன்னைத்தானே உயர்த்துபவன் கடவுளால் தாழ்த்தப்படுவான் அன்பார்ந்தவர்களே. தப்ப சொல்கிறவங்கள கண்டா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பிடிக்கலை, உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். அவங்க நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, என்கிட்ட வரும்போதே பாதி பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு வரான்,
ஐயோ சிஸ்டர் வாயில் விழுந்துடக்கூடாது, எதுவும் நம்மளை சொல்லிடக்கூடாது. ஏன் வரும்போதே அப்படி சொல்லிட்டே வர, அப்போ ஏதோ பண்ணி வச்சுருக்கேன்னு அர்த்தம். அதனால தானே அந்த வார்த்தையே வருது. ஆனால் என்ன எண்ணம், சொல்லிடக்கூடாது, நம்மளை சொல்லவே கூடாது, ஒருத்தனும் சொல்லக்கூடாது. தவறாக இருந்தாலும் சரி, நான் அழுகி வேணால் உள்ளே போவேனே தவிர என்னையே சொல்லாத. இன்றைக்கி அந்த எண்ணம், அந்த எண்ணம் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன், நீ உயர்த்தி கொள்ள ஆரம்பித்து விட்டா, நான் எச்சரிக்கை மணி இன்றைக்கி நான் அடிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப உயர்த்தி கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் தன்னைத்தானே உயர்த்துபவன், தான் நேர்மையாளன் என்று நம்புபவன், சொல்கிற பேச்சை கேட்குறதில்லை, விமர்சனங்கள் பிடிப்பதில்லை, யாக்கியானம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து அவங்க பதில், அதான் அந்த ஆட்களை ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. நிறைய பேசுகிறார்கள் இன்றைக்கு மக்கள். இன்றைக்கி நடக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் தான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை சொன்னால் உங்களால் அமைதியாக கேட்டுக்கொள்ள முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அதே காரியங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு வியாக்கியானம் வருகிறது. எல்லாருக்குள்ளே இன்றைக்கி வருது. என்ன உலகத்தை கரை எடுத்தாச்சா, எல்லாமே புரிஞ்சு போச்சா, நமக்கு எல்லாம் நமக்கு தெரியுமா, நமக்கு துன்பம் பிரச்சனையே வராதா, நமக்கு வியாதி வராதா, நம்ம வீட்டுக்குள்ளே கொள்ளை நோய் வராதா, நமக்கு தீர்வை வராதா? இறைவார்த்தையை கேட்டோம், அதை உணராதவர்கள் வீணிலும் வீண் தானே. நம்ம எங்கே இருக்கிறோன்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள். விமர்சனத்தை விரும்பவில்லை, யார் நம்மளை எதையும் கேட்கக்கூடாது, நம்மளை நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், நம்மளை விட வேண்டியதானேப்பா. இதெல்லாம் இப்போ இருக்க ஃபேஷனபிள் வேர்ட்ஸ், அது நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். எதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்களோ தெரியல, எதுக்கு ஃபோன் போட்டு இதை சொல்கிறாங்கன்னே தெரில. நீ முட்டாளு, ஒரு தடவை சொன்னால் அவனுக்கு புரியலன்னு சொல்லி 10 பேரை கடவுள் அனுப்புகிறார். ஏன், 3வது காரியம் ஏன் அப்படி நடக்குது? விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னை உயர்த்துகிறவனுக்கு தலை கணம் அதிகமாகிறது. ஈகோ, த வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஈகோ. தான் பெரிய ஆள். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு வேலையில் சேர்ந்துருந்தேன் சிஸ்டர், ஒருத்தருக்கு கீழே 5 வருஷ காலம் நான் இருந்தேன், அவர் என்னை அதட்டுவார், மிரட்டுவார், பிடிப்பார், உருட்டுவார். நான் எல்லா பணிவிடையும் செஞ்சேன், அமைதியாக எல்லா வேலையும் நான் செஞ்சு முடித்தேன். ஆனால் டக்குன்னு என்னாச்சு, எனக்கு ப்ரமோஷன் கிடைத்தது, அவருக்கு மேலாக எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, அவருக்கு கிடைக்காம எனக்கு கிடைத்தது. அப்போ என்னுடைய வேலை நிமித்தமாக நான் அவர்கிட்ட ஒரு சில காரியங்களை ஆர்டர் செய்யும் போது அவருக்கு ஈகோ, நேற்று வந்தவன் நீ கீழே இருந்தவன், நீ எப்படி மேலே வருவேன், உனக்கு என்ன நான் பதில் சொல்கிறது, நீ வேலை சொன்னால் நான் என்ன செய்கிறது, இந்த எண்ணம் வந்துருச்சு அவனுக்கு. அவர் சொல்கிற வேலையை எதுவுமே செய்கிறதில்ல, காது கொடுக்குறதும் இல்லை, தான் போங்களை தெரிகிறது. அந்த ப்ரமோஷன் வாங்கினவர் என்னை பார்த்து சொன்னார், 5 வருஷ காலம் இவங்க சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ அவர் உணரவே இல்லை இவருக்கு கீழே நம்ம எப்படி கீழ்ப்படுதலாக இருந்து எவ்வளவு சின்சியராக நம்ம இருந்தோம், அதை அவர் உணரவே இல்லை. இன்றைக்கி அதே அந்த உணர்வு இருந்தால் நம்ம சொல்கிறதையும் கீழ்ப்படிந்திருக்கிற உணர்வு வந்திருக்கும் அவருக்கு. அந்த உணர்வே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இன்றைக்கி அவர் நடத்திட்டுருக்காருன்னு சொன்னார். இன்றைக்கி அப்படி தான் நடந்துகிட்ருக்குது, உணர்வு இல்லாத வாழ்க்கை, ஈகோ. இன்றைக்கி எல்லாருக்குள்ளே ஈகோ. நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்கக்கிட்ட உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஒரு தவறு நடக்கிறத போய் சொன்னால் ஏற்றுக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? மாட்டேன். நல்லா மண்டையாட்டுறீங்களா? மாட்டேன்னு. அதே தான் உங்களுக்கும், உங்கள் தப்பையும் நீங்கள் ஏற்றுக்க தயாராகவே இன்றைக்கி இல்லை. அவ்வளவு தலகணம் இன்றைக்கி நிற்கிது, தாங்கிறது இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்கிறேன், என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நம்பிக்கையை தொலைத்த மக்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் நம்ம இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இன்றைக்கி இருக்கிறோம். இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பி பணம் தரலாம், இவங்களோட பழகலாம், இவங்க வீட்டுக்கு போகலாம், இவங்க கூட உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குற மக்களாக நாம் இருக்கணும் முதல்ல. அதை தொலைத்து விட்டு வாழ்கிற வாழ்க்கை என்ன விதமான வாழ்க்கை? எதுக்கு வாழணுங்கிறேன் நான் அப்படி என்ன வாழ்க்கை? இன்றைக்கி யாருக்குமே உதவாத ஒரு வாழ்க்கை என்ன விதமான வாழ்க்கை? இன்றைக்கி தனக்கு மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை.
வந்தாச்சா எல்லாரும் நீ அதுக்குள்ள அந்த கட்டத்துக்குள்ள வந்தாச்சா எல்லாருமே? இதுதான் கடைசி காலத்தின் தொடக்கம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடைசி காலத்தின் தொடக்கம். தன்னைத்தானே உயர்த்திய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும்னு நினைக்கிறது, வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிக்கிறது, ஈகோ பிடிச்சிக்கிறது, மற்றவங்க யாரும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு தலகணம் பிடிச்சிருச்சு. மூணாவது வந்துருச்சா? சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு தலகணம் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறீங்களோ, யார்கிட்டையெல்லாம் நீங்கள் வாயை கொடுத்தீங்களோ, இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் தலைக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க, யார்கிட்டையெல்லாம் திமிர் பிடிச்ச மாதிரி பேசணுமா, அகங்காரமாக பேசணுமா, மூச்சில் அடித்து பேசணுமா, அவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கி போய்விட்டார்கள். நீங்கள் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இப்படி எத்தனை உறவுகளை இன்னைக்கு இழந்துட்டு நிற்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் உங்களுக்கு உணர்வு கம்மி தான். நான் எனக்கு போதுமானது என்ற எண்ணத்தை உங்களுக்கு பிசாசு இப்போவும் கொடுத்துக்கிட்டே இருக்கானா, தெளிவாக்கிக்கோங்கப்ப. அது கூட தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு, அது கூட தான் வாழ்கிறீங்க. நான் எனக்கு போதுமானது. நீங்கள் உங்களுக்கு போதுமானவங்க கிடையாது முதல்ல. அதனால தான் சமுதாயமாக இன்றைக்கு நம்ம வாழ்கிறோம், கூட்டாக நம்ம வாழ்கிறோம், கூட்டாக தான் செயல்படுறோம், கூட்டாக தான் வேலைக்கு போகிறோம், கூட்டாக தான் குடும்பம் நடத்துகிறோம். நம்ம தனியாக ஒருவர் வாழ முடியாது முதல்ல இந்த உலகத்தில். நம்ம இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இல்லாத மனிதர்களாய் மாறி என்ன பிரயோஜனம்? முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் முதல்ல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறீங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. இந்த ஆளை நம்பி இந்த காசை கொடுக்கலாம், இந்த ஆளை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம், அப்படி இருக்கா இன்றைக்கி? எந்த மனுஷர்களை நம்பி இன்னைக்கு பழகிற தன்மையில் இருக்குது இன்றைக்கி? மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. அந்த மற்றவர்களும் நாம் தான் என்பதை முதல்ல நினச்சிக்கோங்க. நாம் தான் அதில் அங்கத்தினராக இருக்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம தவறுதலாய் பேசும் பொழுது உறவுகள் நம்மை கண்டுகொள்ளும், ஒதுங்கி போய்விடும். இது இது தலகணம் முடிச்சா அழுப்பா. இது இது எதை சொன்னாலும் கேட்காது. தள்ளிப்போ, தள்ளிப்போ, பேசாத, தள்ளிப்போ. மக்கள் ஒதுங்குகிறார்கள். இந்த தலகணம் முடிக்க ஆரம்பிக்கும் போது, ஈகோ பிடிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? நேர்மையாளன் என நம்புவவனுக்கு கடந்த காலம், அதாவது யார்கிட்ட அந்த மாதிரி விமர்சனத்தை கேட்க பிடிக்கலை, பழக பிடிக்கலன்றமோ, அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போகும். எப்படி நம்ம நேரத்தை கழித்தோம்? உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பங்களாக இருக்கலாம், உங்கள் சித்தப்பா மாமா எத்தனையோ உறவுகளை நீங்கள் இன்றைக்கி பிச்சுட்டு தான் வந்து நிற்கிறீங்க. எதுவும் தேவையில்லை கல்யாணத்துக்கு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நல்லதுக்கு வராட்டியிலும் கெட்டதுக்காக வந்து சேரணும், ஏன்னா அப்போவாது அந்த உறவு ஒட்டட்டுன்னு. இன்றைக்கி கெட்டதுக்கு கூட யாரும் போகலை. கொரோனா காலத்தில் ஒருத்தர் இங்கே இறந்தார். ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு ஈக்காக்கா கூட வரல. நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்கள. அப்போ காலம் மாறத்தான் செய்யும், கொரோனா வந்துருச்சு, வரத்தான் செய்யும், இதற்கு மேலே ஏதாவது வரத்தான் செய்யும், இனி வரத்தான் போகுது. அப்போது ஆனால் நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தோமா? வராதுன்னு சொல்லி நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம நல்ல காரியம் உதவி செய்ய போகிறோம், நமக்கு ஒன்றும் வராதுன்னு கடவுள் நம்பிக்கையோடு அங்கே போக முடிஞ்சுதா நமக்கு? அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியல அந்த இடத்துல. ஆனால் நம்ம நேர்மையாளர்கள்ன்றதானே நம்பணும். மனிதர்கள் இந்த ஈகோவும் தன்னை உயர்த்தும் பொழுதும் பல உறவுகளை இழப்பார்கள். நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், நடக்குது, இன்றைய காலகட்டத்தில் நடக்குது. அந்த உறவுகளில் எவ்வளவு நேரம் கழித்தோம், எவ்வளவு ஒரு சந்தோஷமான தருணங்கள் இருந்தது, எப்படி வந்து அப்பத்தை பிட்டு உண்டோம், எப்படி எப்படி சேர்ந்து போனோம், நம்ம வெளியில் எப்படி செலவழித்தோம், நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த கடந்த காலத்தையெல்லாம் சரட்டுன்னு மறைஞ்சு போவாங்க. அது நாமும் இருக்கிறோம் முதல்ல. மற்றவங்கள கை நீட்டாதீங்க, நாமும் இருக்கிறோம் முதல்ல. கடந்த காலத்தை மறப்பது, அப்போ கடந்த காலத்தை பற்றி அதை கண்டுக்கிறதே இல்லை, அது அப்படி இருந்துச்சு, அப்படி இப்போ அப்படி இல்லை. ஏன்னா காலம் மாறிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் இப்படி மாறிட்டேன். என்னாகும்? கடந்த காலத்தை மறக்கும் பொழுது நன்றி மறந்து போகும். நம்ம நிறைய பேர்கிட்ட நிறையா வாங்கியிருக்கோங்க. நம்ம யார்கிட்ட எதை வாங்காமல் நம்ம உருவாக்கம் பெறல. யாரோ ஒருத்தர் உங்களை கஷ்டப்பட்டு நேரத்தை கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. முதல்ல அவங்க வேலையை விட்டோ, அவங்களோட அவங்களோட உடல் சுகத்தை விட்டோ வளர்த்துருப்பாங்க நம்மளை. அது இல்லாமல் நம்ம ஒன்று வளர்ந்து இங்கே வர முடியாது. படிக்கிற காலத்தில் நிறையா பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி நன்றி கிடையாது மக்களுக்கு.
எவ்வளோ பழகும் போது சொட்டுன்னு விட்டுட்டு போகிறவங்கள பார்க்கும் பொழுது நன்றியே இல்லை, எவ்வளோ காரியங்கள் நடந்ததில் நன்றி இல்லை. சுலபமாக இன்றைக்கு உறவுகளை அறுக்கிற எண்ணம், நமக்கு நாமே போதுமானது, எனக்கு இவங்கெல்லாம் தேவையில்லை, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்துக்கிறது. தன்னை உயர்த்தி கொள்ளுகிற எவனும் கடவுள் முன்னாடி தாழ்த்தப்பெறுவான். நான் திரும்பியை சொல்கிறேன், திரும்பியை சொல்கிறேன், தாழ்த்தப்பெறுவானவன். கடந்த காலத்தை மறப்பது, நன்றி மறப்பது. அப்போ நன்றியை மறந்தால் என்ன ஆகிடும்? யாரெல்லாம் நமக்கு நல்ல காரியங்களை செஞ்சாங்களோ, நேரத்தை ஒதுக்குனாங்களோ, அன்பு காமிச்சாங்களோ, நம்பிக்கை வச்சாங்களோ, மதிப்பு வராது. இனி மதிப்பு வராது. அதான் ஆரம்பிச்சிருச்சுல்ல, உள்ள பிசாசனுடைய பிடிகைக்கு உள்ளே போயாச்சு. என்ன மதிப்பு இருந்தால் தான் முதல்லேருந்தே விமர்சனத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்குமே. அந்த இடத்துல மதிப்பு இல்லாதனால தான் விமர்சனமே கேட்க முடியல. யார் என்னை சொல்லக்கூடாதுன்னு வருது. தன்னை உயர்த்தும் பொழுதே எல்லாமே கோளாறாகுது. இந்த இடத்துல பிறரை மதிப்பதில்லை. நம்ம நிறைய பேரை இன்றைக்கி மதிக்காம தான் இருக்கோம். நமக்கு நன்மை செய்தவர்களை இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சண்டை பிடிச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர்கிட்ட உறவை நிறுத்தியிருக்கிறீங்க, எத்தனை பேர்கிட்ட கண்டுக்காமல் இருக்கிறீங்க. யாராவது எனக்கு யார் கூடயும் பேசாமல் அப்படி இன்ன வரைக்கும் இல்லை, நான் நல்லா எல்லாரு கூட இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க. ஒரு 10 ஸ்டேஜ் வச்சுக்கலாமே, 10 தான் கடுமையான நிலை. அப்படின்னா இந்த இறை செய்தி யாருக்குன்னா 1-7 ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருந்தாலும் இந்த இறை செய்தியை கேட்டு திரும்பி உள்ளே போயிடுவான். ஆனால் 9-10 இருக்கிறவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இறை செய்தி வரும்பொழுதே அவன் உள்ளத்தில் என்ன சொல்லும்னா, நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு யாரையும் பிடிக்காது, நான் என் வீட்டோடு உட்காந்துக்குவேன், நான் எனக்கே போதும்னு எனக்கு இருக்குது, நான் யாரையும் மதிக்க போகிறதில்லை. என்ன இப்போ அப்படித்தான், எனக்கு யாருக்கிட்டையும் நேரம் கொடுக்க முடியாது, என் வாழ்க்கை அப்படி தான், எனக்கு யாரையும் அன்பு செய்ய முடியாது, நான் அப்படித்தான். நீங்கள் அந்த காலத்தில் எல்லோரும் எனக்கு அன்பு செஞ்சீங்க, நான் செஞ்சேன், இப்போல்லாம் முடியாது, போனா போ போயாச்சு. 9-10 உள்ள மனம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது பிறரை மதிப்பதில்லை. 7 காரியம், நம்ம பெற்றுக்கொண்ட மனிதர்கள்ட்ட காலத்தை மறந்தாச்சு, நன்றி மறந்தாச்சு, மதிக்கிறது இல்லை. அடுத்தது என்ன ஆகும்? பிசாசு நாட்டம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் வருங்காலத்தினர் எல்லாருக்குள்ளே நடக்க போகிற காரியம். அது இன்றைய காலகட்டத்தில் ஆரம்பிச்சிச்சுங்கிறத நான் திரும்பி சொல்கிறேன். 7 காரியம், அவர்களை அவமானப்படுத்த கிளம்புவார்கள். கண்டிப்பாக நடக்கும். பிசாசு எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கும் உள்ளே? அது வந்த காரியத்தை அது செஞ்சு தானே ஆகணும். அது சும்மா எப்படி உட்காந்துருக்கோ, அது வேலையை ஆரம்பிக்கும். மதிக்காது, அவமானப்படுத்துறதுக்கு கிளம்பும். யார் வந்து நடுவில் சமரசத்துக்கு வந்தாலும் அவங்களே சேர்த்து மதிக்காது. நீ எதுக்கு சொல்கிற, உன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ. இன்றைக்கி இருக்கிற மக்கள் யாருடைய பேச்சை கேட்க தயாரில்ல. நடுவில் இடையில் வர்றவங்க எல்லாத்தையும் அடித்து தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி யாரும் உறவுகளை நீட்டிக்க வர்றதே இல்லை. இன்றைக்கி வெட்டி கொள்வது தான் ரெடியாக இருக்கிறாங்க. நம்பிக்கை துரோகம் ஏதோ ஒரு பக்கம் யாருக்கோ செஞ்சிட்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி. அப்போ என்ன ஆகும்? இந்த பிசாசு என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்குள்ள நிறைய இப்போ புரிதல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். தனக்குன்னு இந்த உறவுகளையெல்லாம் நன்றி மறந்து, நல்ல உறவுகளில் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு, தனக்கான புதிய உறவுகளை ஏற்படுத்துகிறது. செய்து பிசாசு இன்றைக்கி செய்து எப்படின்னா, அந்த எண்ணம் போல் இருக்கிற ஆட்கள் ரெண்டு பேரும் சேர்த்துக்குவா அதுக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னு. நீ சரியாக தான் இருக்கிற, ஆமாம் ஆமாம், உங்கள் பக்கம்தான் நியாயம், நீங்கள் செய்கிறதா பிரதர் சரி, கரெக்டு தான், அது சரி, அவங்க பேசலான்னா விடுங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், சொல்லித்தர்றதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிறோம். தனக்கென ஒரு உறவை ஏற்படுத்தும், ஆனால் அந்த உறவு மோசமான உறவாக இருக்கும். அது உங்களை இழுத்து செல்கிற உறவாக இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு, நம்பிக்கை துரோகங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற உறவுகள் உங்கள் கூட வந்து சேர்ந்து கொள்ளும். அது கொடுக்குற உற்சாகத்தினால தான் இன்னும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. பழைய உறவுகளை எல்லாம், பழைய நாட்களை எல்லாம் களங்கப்படுத்துவார்கள்.
நம்பிக்கை துரோகத்தின் மனிதர்களாக மாறிப்போவார்கள். ஆண்டவர் தான் சொன்னார், இறுதி நாளில் நான் வரும் பொழுது நான் நம்பிக்கையை மண்ணுலகில் காண்பேனோ. ஒருவனுக்கு ஒருவன், எல்லாருக்கும் எல்லாரும் நம்பிக்கை துரோகம் செய்கிற மனிதர்களாய் மாறுகிற உலகம்தான் இனி வரப்போகிற காலமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை எத்தனை பேருக்கு இடைஞ்சலாகி இவங்களை இனி நம்புறதுக்கே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்களா? உங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் மேலே இருந்த பல பேருடைய நம்பிக்கை நீங்கள் செய்த தவறுகளாக இருக்கலாம். இச்சையான காரியங்கள் இருந்தால் மக்கள் உங்களை புறந்தள்ளுவாங்க, உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை போயிருக்கும். பணக்காரியங்களில் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள். உங்கள் சொந்த பந்தத்தில் நீங்கள் சரியானபடி உறவை வளர்த்துக்காம ஈகோவில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தால் அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து போயிருப்பீங்க. தங்களுடைய பொறுப்பை செய்ய வேண்டிய இடத்துல பொறுப்பை எடுக்காமல் தன்னுடைய சுயத்தினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா பல பேருக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாய் மாறியிருப்பீர்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை குலைக்கிற மனிதர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தவங்களுக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்துறது பெரிய காரியம், அது கஷ்டமான காரியம். படிப்படியாக காரியங்களை செஞ்சு காமிச்சு நேரத்தை கொடுத்து அன்பை காமிச்சு பொருளை கொடுத்து கட்டமைப்பு பண்ணணும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற காரியம். ஆனால் அவங்க எண்ணத்துலேருந்து நம்பிக்கையே இல்லைச்சி, இவங்கெல்லாம் நம்பிக்கைக்குரிய ஆளே இல்லை, இவங்ககிட்டலாம் பழகணும் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரியம் போதுமானது, கீழே விழுந்து நொறுங்குவதற்கு. ஒரு தடவை பலத்த விதமாய் உங்கள் மீது நம்பிக்கையற்று போனால் மனிதர்கள் மீண்டும் உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சின்ன வயசில் செஞ்சால் மட்டும்தான், அதுவும் இந்த காலத்தில் அது கூட இல்லை. எல்லாருக்குமே சின்ன வயசாக இருந்தாலும் அவங்களும் புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சிறிய வயசில் 10 வயசுக்குள்ளே செஞ்சால் வேணால் இன்றைக்கி மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே தான் எல்லாம் தனக்கு தெரியுன்ற வாழ்க்கை தானே, அப்போ தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. அதனால் இன்னொருவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கி தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, அவங்க தெரிஞ்சு தாங்க செஞ்சாங்க. பயங்கர நம்பிக்கை துரோகம் என்று சொல்லுகிறார்கள். நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் கொடுத்துருக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். எனக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்குது, ஆனால் அதை தாண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நம்பிக்கை கொடுக்கப்படியான ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். அதுதான் கடவுளிடமிருந்து வருகிற பலன். கடவுள் நம்ம கூட உண்மையாக இருக்கிறார்னா, எத்தனை பேர் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் ஸ்டில் அட் த சேம் டைம் நம்ம பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்குற மக்களாக நம்ம போயிட்டே இருக்க முடியும். இது நம்மளை பாதிக்காது அந்த இடத்துல. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்கும் பொழுது நீங்கள் சோர்வடைந்து கீழே விழுகிறீங்கன்னா பலன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏன் தன்னைத்தானே உயர்த்துகிறவன். எத்தனையோ குணங்களில் எத்தனையோ வகையான இந்த வாழ்க்கை முறைகளில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, மன்னிப்புன்னு இருக்குது. அதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மறந்து போனவர்களாக இருக்கிறாங்கன்னு இருக்கு. சுத்தமாக மறந்துட்டாங்க. தன்னை யாரும் விமர்சிக்கக்கூடாது, தன்னை பற்றி யாரும் பேசக்கூடாது, உடனே உறவை முறிச்சுக்கிறது, மூஞ்சியை தூக்குறது, தனக்கான ஆட்களை தேடிக்கிறது, நன்றி இல்லாமல் போவது, இதெல்லாம் சகஜமாக நடக்குது. ஆனால் தான் தவறு செஞ்சிட்டோம் அப்போ நம்ம போய் கேட்கணும், பேசணும், உண்மையான மனஸ்தாபத்தோட முதல்ல வரணும். சும்மா போய் யார்கிட்ட போய் பேசப்போனால் அவன் எதுக்கு பேசுகிறான்? நீங்கள் செஞ்ச நம்பிக்கை துரோகம் சுவர் போல் நிற்கிற போது எம் எதுக்கு பேசுகிறான் அவன் உங்ககிட்ட வந்து? உண்மையான மனஸ்தாபத்தில் இருந்து போய் மன்னிப்பு கேட்கணுங்கிறதே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மறந்து போயாச்சு. எதுக்கு நான் போய் கேட்கணும்னு நினைக்கிறது தான் இன்றைக்கு இருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் நான் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு உங்கள் தோணிடுச்சா? உங்கள் உள்ளத்தில் அப்படி வருதா? ஆமாம் தானே, வியார் அந்த ராங் பாத். மன்னிப்புங்கிறது, மன்னிப்பு பெறுதல்ங்கிறது ஆண்டவர் கொடுத்த 7 திருவருட்சாதனங்களில் ஒன்று. முதல்ல பாவ மன்னிப்பை பெறுதல். நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட போய் பேசிட்டேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் ஓடுதுன்னா
தான் நேர்மையாளர்கள் என்று நம்புகிறவர்கள் சொல்லுகிற ட்ரெண்டெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாயில் அதெல்லாம் சொல்கிறீங்கன்னா கேவலம். இன்றைக்கி அதான் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். கடவுள் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. எங்களை பற்றி கடவுளுக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் அதான் சொல்கிறேன்ல, என்கிட்ட வா, நான் சொல்கிறேன், நல்லா தெரியும் உன்னை பற்றி. நீ பண்ணுற ஃப்ராடு, நீ பண்ணுற பகடி, நீ திருட்டுத்தனமாக பேசுகிறது, நீ புறம் பேசுகிறது, நீ உள்ளத்தில் நினைக்கிறது, அது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். முதல்ல கடவுளுக்கு தெரியாதது என்ன? உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உன்னை நம்பிக்கையற்ற மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது கடவுள் வேறு எதை சொல்வார்? முதல்ல உனக்கு உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லாத பொழுது எதுக்கு நீ வீணாக கடவுளின் பெயரை உச்சரிக்கிற அந்த இடத்துல? இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் துணிச்சலாக சொல்கிறாங்க, தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுளுக்கு தெரியுங்க, கடவுள் எங்கள் உள்ளத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் திரும்பி சொல்கிறேன், முதல் வசனத்துக்கே திரும்பி போகிறேன், நேர்மையற்ற இந்த நீதிபதியே மக்களுக்கு செய்வான் என்றால் தந்தை கூக்குரலிடும் பொழுதே விரைவாக செய்ய மாட்டான்னு கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். வீடு கொடுப்பார், வாசல் கொடுப்பார், கார் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். இந்த உலகத்தில் நீ என்னமோ வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி கொடுப்பார். ஆனாலும் அந்த வசனம் தொடர்ந்து வருகிறது, ஆனாலும் நான் மண்ணுலகிலே நம்பிக்கையே காண்பேனோ என்று சொல்லுகிறார். எவ்வளவு நான் கொடுத்தாலும் இவங்கக்கிட்ட நம்பிக்கையே வைக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது, நீ நினச்சிக்காத. படிப்பு இருக்குது, பணம் இருக்கிறது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு நீ எத்தனை உறவுகளை இழந்துட்டு நிற்கிறேன்னு முதல்ல யோசிச்சுப்பார். எத்தனை பேரோட மனசை நீ நோகடிச்சிருக்கேன்னு முதல்ல யோசிச்சுப்பார். நீ நல்ல உறவுகளை போகிற வழிகளை இழந்துக்கிட்டே நீ போனின்னா இறுதி என்னாகும்னு நான் சொல்கிறேன். நீ பகைப்பவன், நீ நம்பிக்கை துரோகம் செய்பவன், நீ இடைஞ்சலாக இருந்தவன் ஒரு நேர்மையாளராக இருப்பான் என்று சொன்னால் நீ சிக்கின, அப்போ தான் நீ சிக்கின. ஞானமாக இருக்கிறது வேற, நம்பிக்கை துரோகம் செய்கிறது வேற, ரெண்டு வேற வேற பகுதி. ஆழமாக கவனித்து பாருங்கள். ஒரு கெட்டவனுக்கு அவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறான், இனிமேல் நம்ம அவன்கிட்ட பேசாமல் வெளியேறிடுவான்னா ஞானம். ஆனால் நல்லது செஞ்சவனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்கிறப்பாரு, அது நேர்மையாளருக்கு நீ செய்கிற நம்பிக்கை துரோகம். நேர்மையாளருக்கு நீ செய்கிற நம்பிக்கை துரோகம், கடவுளுக்கே நீ செய்கிற நம்பிக்கை துரோகம். கடவுள் உன்னை பகைப்பார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசுவே சொன்னாரு, வா தீர்வைக்கு வா, மேலே வா, உன்னை நான் அறியேனே என்று சொல்வேன் என்று சொன்னார். உன்னை தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா நீ வாழ்க்கையில் யார்கிட்டே போய் மன்னிப்புன்னு கேட்குறது இல்லைல்ல, நீ மனம் திரும்பலை இல்லை, நீ வியாக்கியானம் கொடுத்துட்டே தானே இருந்த, நீ உறவுகளை பிரிச்சுக்கிட்டு தானே இருந்த, நீ நல்ல காலங்களை மறந்து தானே போன, நீ நன்றி இல்லாதபடி தானே நடந்த. கடவுள் எதுக்கு உன்னை ஏற்றுக்கணும்ப்பா? எப்படி ஏற்றுக்கொள்வார், எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வார்? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நன்றி உணர்வு இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு நேர்மையாளருக்கு எதிராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கணக்கு கொடுப்பீர்கள். தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்தப்பெறுவர். பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரையே கடவுள் ஏற்புடையவராக்கி கொண்டார். இன்றைக்கி நமக்கு ரொம்ப பைபிள் வசனமும் வெளிவேஷமான காரியங்கள் தேவையில்லை. முதல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர்களாய் முதல்ல அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்கலாம், இவங்களை நம்பி நம்ம ரகசியங்களை சொல்லலாம், இவங்களை நம்பி இவங்க வீடுகளுக்கு நம்ம போய் பழகலாம், இவங்களை நம்பி நம்ம கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களாய் முதல்ல மாறுங்க. அந்த அடிப்படையே இல்லாமல் போனால் எத்தனை வருஷம் நீ கடவுளை பற்றி தெரிந்திருந்தாலும் சரி, கடவுளுடைய இறை வார்த்தையை நான் மீண்டும் சொல்கிறேன், முந்தினோர் எல்லாம் பிந்தினோர் ஆவீர்கள். எத்தனை வருஷம் நீ அதான் நேர்மையாளன் என்று நம்பி எத்தனை வருஷம் கடவுளை பற்றி தெரியுங்க, எப்போலேருந்து நீங்கள் அலையிலேயே கோஷ்டியை பண்ணுங்க, அது ஆச்சுக்கா 20 வருஷம். நீ நேர்மையாளன் என்று நம்பி ஏமாந்து போவீர்கள். கடவுள் உங்களை பார்த்து கூட கேட்கிறார் இன்றைக்கு, உன்னிடத்துல நான் நம்பிக்கையை பார்க்கவில்லையே என்று சொன்னான் சொல்லுதுன்னு யோசிங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆவியானவர் பேசுவார். முதல்ல நம்பிக்கைக்குரிய மனிதரா நீங்கள்?
யாருக்காவது நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்களா? நன்றி மறந்துருக்கிறீங்களா? இடைஞ்சல் அறந்துருக்கிறீங்களா? ஈகோ பயங்கர தலகுணத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்களாக இருக்கிறீங்களா? நான் மற்றவர்களைப் போல அல்ல என்று சொல்பவர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் சொல்லி சொல்லி நான் இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன் நான் சரியான இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் உள்ளம் நான் அந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லுதுன்னா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆவியானவர் எச்சரிக்கை மணியடிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உணர்வே இருக்காது, தொடர்ந்து தவறு செய்வோம். அதனால தான் இன்றைக்கு மக்கள் அந்த நம்பிக்கை துரோகத்தை முழுமையாக இன்றைக்கு செய்து முடிக்கிற காலமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் எப்படி வாழ்வது? நான் அதுவும் மற்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு நான் சொல்லணும், பழகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்பிக்கைக்குரிய மக்களாக இருக்கிறாங்களான்னு ரொம்ப கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து பழகுங்க. இன்றைக்கி வருஷக்கணக்கான பிறகும் கூட சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா அவர்களுடைய குணம், வீடுகளில் இருக்கிற குணம், அவங்க எந்த இடத்துக்கு போய் பணி செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க அந்த இடத்தோட என்வைன்மெண்ட். நீங்கள் ரொம்பவும் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கண்காணிச்சே ஆகணும், வருங்காலம் அப்படித்தான் இருக்கும். அவங்க இப்போ வீட்டோட உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஜாடரை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா மண்டே மண்டே ஆட்டி கேட்பாங்க. ஆனால் அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு மனைவியாக இருக்கலாம், வேலைக்கு போகிறாங்க, ஃபுல்லாக ஆண்கள், நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டே இருக்கிறீங்க, போகிறாங்க. நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ரொம்ப அனுபவிச்சுருக்கீங்க, கவனத்தோடு தான் இருக்கணும். இனி வர்ற காலம் அப்படித்தான். அவங்க பாட்டுக்கு வண்டியில் ஏறிப்போகிற, ராத்திரி காணாமல் போகிறேன், எங்கேயோ போயிட்டு வரேன், என்னமோ போச்சு அப்படின்னு நீங்கள் கண்களை பார்த்துட்டு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஒரு நாள் கண்டிப்பாக ஏமாந்து போவீங்க. இன்றைய காலகட்டம் அதுதான் சொல்லுது, நீங்கள் நம்பிக்கையை காண மாட்டீர்கள் இனி வர்ற காலங்களில். நீங்கள் யாரை நம்பிக்கை வைக்கணும்னு வைக்காதீங்க, வச்சிங்கன்னா கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் வந்தாகிவிட்டது இல்லையா? எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. ரொம்பவும் நம்பாதீங்க மனிதர்களை. நம்பிக்கைக்குரிய மனிதர்களாய் நடக்க பெரும் முயற்சி எடுத்து நடப்பவர்களை நம்புங்கள். முதல்ல அதற்கு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்கள், வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்கள், நான் என்ன மாற்றிக்கணும்னு சொல்லி தாழ்மைப்படுத்தி கேட்குறாங்க பாருங்கள், உண்மையான ஒரு அன்போட கண்ணீர் சிந்துறாங்க பாருங்கள், அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் இனி வரப்போகிற காலங்கள் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாய் மனிதர்கள் மத்தியிலே இருக்கும். பழகினது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் மறந்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பார்ப்பீங்க, நான் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா எங்களுக்கு சீக்கிரமாக கண்களில் எல்லாமே புலப்பட்டுரும். நிறையா பேரை நாங்கள் பார்த்துருவோம், அப்படி 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 அப்படியே அங்கங்கே ஒன்று நடக்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு, அடுத்து 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 பார்க்கும்போது ஓ இது ட்ரெண்டு, இந்த மக்கள் இந்த ட்ரெண்டுக்குள்ளே வாக் அவுட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிற இறைவார்த்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருட காலத்தில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் பார்ப்பீங்க. நீங்கள் பல பேருக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாகவும் இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் பொய்ப்பதே இல்லை. நல்ல காலங்களை மறந்தவர்களாய், உறவுகளை மறந்தவர்களாய் வாழ்ந்து என்ன என்ன அர்த்தம் அதுக்கு? வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் போகிற வாழ்க்கையில்? நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், நம்பிக்கைக்குரிய உறவுகள் இருந்தால் தக்க வைத்து கொள்ளுங்கள். வச்சுருக்கவங்களை சொல்கிறேன், தக்க வச்சுக்க தக்க வச்சுக்க. அவங்களுக்கு ஒரு நேரத்தை கொடு, அவங்களுக்கு ஃபோனை போடு, அவங்களோட போய் செலவழி. நல்ல மனிதர்கள் 100% நல்ல மனுஷங்க, அவங்களோட செலவழி. அது காலத்தை விட பொன் போன்றதாக இனி மாறப்போகிறது. நல்ல மனிதர்களை நீங்கள் காணப்போவது, உண்மையான மனிதர்களை காணப்போவது இன்றைக்கி அரிதான காரியமாக இருக்க போகிறது. இன்றைக்கி அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற தவறை சொல்லியிருக்கிறார். இந்த ஆகஸ்ட் முதன் மாதத்தில் ஆண்டவர் உங்களிடத்துலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். பேரளவில் இல்லை, நான் நேர்மையாளன் என்று வெளியே சொல்லிக்காத, நீ நேர்மையாளன் என்று உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும். முதல்ல உனக்கு ஓட்டளிக்கிறதுக்கு 10 பேராவது இருக்கானான்னு முதல்ல பாருங்கள். அது இல்லைன்னா வாழ்கிறதே வீணிலும் வீண்ன சொல்லுவேன். ஏன்னா இப்போவே ஆத்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு.
உங்கள் உள்ளத்தை, உங்கள் ஆத்மத்தை நீங்கள்தான் தற்காத்து கொள்ள வேண்டும். வரப்போகிற அபாயத்தையும் செய்து கொண்டிருக்கிற தவறுகளையும் இறை வார்த்தையினால் உங்களை திருத்துவதற்காக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டு மனமாற்றம் அடைவோம். ஜபத்திற்கு முழங்கால் படியிடலாம். கண்களை மூடலாமா? அன்பின் தகப்பனே, இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் கண்ட மக்களை பார்த்து, நான் வருகிற நேரத்தில் மக்களிடத்திலே நம்பிக்கையை காண்பேனோ என்று கேட்டீர். இதோ இன்றைக்கும் கூட அதே வார்த்தையை தான் எங்கள் பக்கத்திலே நின்று நீர் கேட்கிறீர். சுவாமி, நம்பிக்கையுள்ள மனிதர்கள் இங்கே உண்டா என்று கேட்கும்படியால் இதோ நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நாம் சரியாக செய்திருக்கிறோமா என்று ஆண்டவரிடத்தில், அவருக்கு முன்பாக நாம் செய்திருக்கிற வேலைகளை சொல்லி, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நாம் நடந்திருக்கிறோம் என்று உள்ளத்திலிருந்து நாம் அறிக்கையிடலாமா? நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து செய்தோமா? நமக்கு கிடைத்த விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொண்டோமா? நாம் எத்தனை உறவுகளை இந்த காலங்களிலே நாம் உதறி இழந்திருக்கிறோம்? மற்றவர்கள் உதவி தேவைப்பட்டு நம்மிடத்தில் வந்த நேரத்திலெல்லாம் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தோமா? நம்மை நாடி வரும்படி நாம் நடந்து கொண்டோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். இதோ அந்த வரி தண்டுபவன் என்ன செய்தான் என்பதை உற்று பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலும் தவறு இருந்தது, ஆனால் அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டான். நான் வெளிவேஷமாய் வெளியிலே பணக்காரனாய் இருக்கலாம், மகிழ்ச்சியாய் இருப்பது போல இருக்கலாம், ஆனால் நான் தவறு செய்கிற மனிதன் என்று சொல்லி ஆண்டவருடைய திருஸ்தலத்திற்கு உள்ளே வர பயந்தவனாய் அவன் வெளியே நின்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு இருந்த இறை அச்சம் நமக்கு இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம். இறை அச்சம் இல்லாத ஒருவன் கடவுளை காணவே முடியாது. அந்த இறை அச்சத்தோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அவரிடத்திலே பேசுங்கள். நம்முடைய உள்ளம், ஆன்மா கரைப்பட்டு இருப்பதை நீங்கள் காண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை கொண்டிருந்தாலும் உங்கள் ஆன்மாவை இழந்து போவீர்கள் எனில்
அனைத்தும் வீணிலும் வீணே. அந்த வரி தண்டுபவனை போல இந்த வேளையிலே வரலாமா? ஆண்டவரே, நான் பாவியாயிருக்கிறேன், நான் பாவியிலும் பாவியாயிருக்கிறேன். இதோ உமக்கு முன்பாக நான் முழங்கால் படியிருக்கிறேன் சுவாமி. அனைவரும் கரங்களை உயர்த்தலாமா? தொலைக்காட்சியின் வழியாய் பார்ப்பவர்கள் அனைவரும் கூட உங்கள் வீடுகளிலே கரங்களை உயர்த்தி, அவன் இரக்கத்தையே தேடி வந்தான். ஆண்டவருடைய இரக்கம் பெரிது, ஆனால் உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளுதல் மிக முக்கியம். உங்களுடைய வீணான பேச்சுக்கள், உங்களுடைய பிடிவாதமான குணங்களை இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். உங்கள் மூலமாக எத்தனை மனிதர்களுக்கு இடைஞ்சல் உண்டாயிற்று என்று நினைத்து மன வருத்தம் அடையுங்கள். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் உணராமல் செய்த காரியங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். எத்தனையோ நபர்களின் உறவு முறிந்து போனதற்காக இன்றைய நாளில் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய ஞானமற்ற தன்மை எல்லாவற்றையும் சொல்லி, நான் தவறாக நடந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் வாருங்கள். என்னால் சிலருக்கு இடைச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு இனி நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் வாருங்கள். இதோ ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தை மாற்றும் என்று சொல்லி கேட்டு வாருங்கள். அவரிடத்திலிருந்து மாத்திரமே விடுதலை உண்டு என்பதை நினைத்து வாருங்கள். அவர் மாத்திரமே நம்மை தீர்வைக்கு கட்டளையிட வல்லவர் என்பதை நினைத்து வாருங்கள். அவருடைய பாட்சியமையும் வல்லமையும் உணர்ந்து அவரிடத்திலே வாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி அவரிடத்திலே வாருங்கள். இந்த வேளையிலே இதோ அவரிடத்திலே கேளுங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறும்படி ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைய நாளில் தாருமாண்டவரே என்று சொல்லுங்கள். நீங்கள் படிக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் கல்லூரிக்கோ உங்கள் பள்ளிக்கோ நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும்படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். அந்த பள்ளிக்கு கெட்ட பெயர் வாங்கி தராமல், நம்பிக்கை துரோகம் செய்யாமல், நல்ல பெயரோடு நான் அந்த இடத்துல இருக்கும்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். நீங்கள் பணி செய்கிற இடத்துல நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி, நம்பிக்கைக்குரிய ஆளாய், அது வேலையாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், பழகுகிற விதத்தில் இருக்கலாம், நம்பிக்கைக்குரிய நபராய் நான் மாறுவேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவர் நினைத்தால் மாத்திரமே உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய உண்மையான குணத்தை பார்த்துத்தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அருளப்போகிறார். ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று அவருடைய பாதத்திற்கு ஓடுங்கள். இந்த வேளை போல இன்னொரு நேரம் கிடைக்காது. அவரிடத்திலிருந்து இரக்கத்தை இன்றைய நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ அவரிடத்திலே வாருங்கள். அந்த சிலுவையின் அடியிலே உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. அந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக இதோ உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்கள். கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ இறுதி காலத்தை நோக்கி இந்த தலைமுறையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் விழுந்து விடாமல் இருக்கும்படி நீர் எங்களுக்கு ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி ஆவியானவரே நீர் வருவீராக சுவாமி. நீர் தேர்ந்தெடுத்து கொண்டப்பட்ட மக்களை கண்ணோக்குவீராக சுவாமி. அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் விரைவாக சென்று அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ இந்த வேளையிலும் நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி, எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு, எங்கள் மீது அன்பு காட்டின மக்களுக்கு, எங்களுக்காக நேரம் ஒதுக்கின மக்களுக்கு, எங்களுக்காக பொருள் உதவி செய்த மக்களுக்கு இதோ நாங்கள் திருப்பி செலுத்துகிற மனிதர்களாய், நாங்கள் நம்பிக்கையுள்ள மனிதர்களாய், திருப்பி செலுத்துகிற மனிதர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இதோ எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தாழ்த்துகிறவனே நான் உயர்த்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் தூசியிலும் தூசியுமா என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லாமையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீர்தான் எனக்கு உயிரையும் காற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று உணர்த்து என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே.
உம்மால் அன்று என்னிடத்தில் ஒரு அனுபவம் அசையாது என்பதை உணர்ந்து நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்களை இதோ முழுவதுமாய் துடைத்து நீர் புதிதாக்கும் என்று சொல்லி நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய குணங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி வருகிறேன் என்று சொல்லி வாருங்கள். இதோ இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த நேரமானது ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இதோ உங்களுடைய தவறுகளை உணர்ந்து யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேளையில் ஆண்டவரே, நான் பூரணமான உமக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் நம்பிக்கைக்குரிய ஆளாய் நிற்கும்படி என் உள்ளம் பலன் அடைவதாக, என்னுடைய புத்தி பலன் அடைவதாக, என்னுடைய கரங்கள் பலன் அடைவதாக, என்னுடைய இருதயம் பலன் அடைவதாக சுவாமி. என்னை முழுவதுமாய் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் சுவாமி, நிரப்பும் ஆண்டவரே. நீர் என்னை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய தவறுகளை இந்த நேரங்களிலே நீர் சொல்லி நான் மீண்டும் அந்த தவறில் விழாதபடி என்னை தூக்கி நிறுத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி.